ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீமந்த பாட்லாக் அதாங்க பார்க்க போகிறீங்க. பொதுவாக சீமந்தம் எப்படி பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். யூஎஸில் சீமந்தம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொந்தக்காரங்கள்லாம் கிடையாது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிறவங்க சீமந்தத்தை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில பேர் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி ஆர்டர் பண்ணால் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்லக் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு ரீசண்டாக சீமந்தம் பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டிஷ் செஞ்சோம். நான் என்ன செஞ்சேன்னா, பொட்டேட்டோ ஃப்ரைங்க உருளைக்கிழங்கு வறுவலாக தாங்க செஞ்சேன். அப்படியே உங்களுக்கும் வந்து இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறது, அது உருளைக்கிழங்கு வறுவல் சாதாரணம் தான் எல்லாருமே செய்வாங்க, பட் வந்து கொஞ்சம் நம்ம கதை பேசிக்கிட்டே, இந்த யூஎஸ் கதைங்கள்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டே நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். குக்கரில் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணலை, இதுதாங்க தேவை. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து நான் வந்து மீடியமாக சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இடிச்சிட்டு போடுங்க. நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி போடாதீங்க. பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வர்றது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ வந்து இதை வந்து நான் வந்து தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாட்லக்கு நான் வந்து சூஸ் பண்ணது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க நான் சூஸ் பண்ணேன். இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்து செய்கிறோம். டோட்டலாக வந்து வந்து ஒரு 20 பேர் வந்து இந்த இதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, லேடிஸ் மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதோட வந்து கரம் மசாலா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் அதாவது ரொம்ப சிறுசாகவும் அரையலை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஒரு மாதிரி மீடியம் சைஸாக அரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அரைஞ்சி நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யுங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம்லாம் அப்போ அங்கங்கே வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு அதோடய தோல்லாம் இதுவானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக்கர்லேயே நான் வேக வச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு இதில் போட்டு ஒரு வாட்டி வேக வைக்க தேவையில்லை. அதனால் ஜஸ்ட் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து இதில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை, ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ தவாவில் போட்டு வறுக்க எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து கடாயில் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வறுவல் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் லாஸ்ட்டு எண்டு வர்றது வந்து உங்களுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி தவால வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து வேணால் நீங்கள் கம்மியான அளவு செஞ்சீங்கன்னா வேணால் கடாயில் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். பட் வந்து கொஞ்சம் அதிகமாக அளவு செய்யும் போது இந்த மாதிரி தவால வந்து போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக முடியும். அந்த வறுவல் வந்து சீக்கிரம் வந்து அந்த டார்க் ப்ரௌன் நம்ம வர வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இஞ்சி பூண்டு வந்து தவாலை போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டி நான் வந்து தவால போட்டு எடுக்கும் போதும் நான் மொத்தம் ஒரு 4-5 வாட்டி போட்டேன். ஏன்னா 1 கிலோ உருளைக்கிழங்குலங்க, அதனால் நான் 5 வாட்டி வந்து தவால வந்து போட்டு 5 டைம்ஸ் நான் எடுத்தேன். ஒவ்வொரு வாட்டி நான் இஞ்சி பூண்டு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கும் போட்டேன். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி வறுக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அது ஒரு வாசனை, நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் வரும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்து கடாயிலே இந்த மாதிரி லாஸ்ட்டாக எண்டுக்கு வரத்துக்கு ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. உங்களுக்கு அதாவது கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போடுவாங்க. நான் தவால பண்ணுறதுனால நான் வந்து தவாலே டைரெக்டாக வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் இருக்க போகிறேன். பாட்லக்னா என்னன்னா ஒரு 10 ஃபேமிலியாக சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு டிஷ்ஷு ஆளாளுக்கு ஒரு டிஷ்ஷு வந்து சூஸ் பண்ணி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேஸில் கொண்டு போய் சாப்பிட்றது தான் பாட்லக்கு. ஒரு பார்க்கோ ஒரு பீச்சோ இல்லை அவுட் பிளேஸோ இல்லை செலிப்ரேஷனோ, தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு சாப்பிட்டு வர்றது தான் வந்து பாட்லக்கு. இது வந்து ரொம்ப எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இது பண்ணுறாங்க. இந்தியாவிலும் பண்ணுறாங்க, இங்கேயும் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக எம்மியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து சீமந்தத்துக்கு ரெடி ஆகணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீமந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன மாதிரியான இந்த வருஷ தட்டுலாம் வைப்பாங்கல்லங்க, அதே மாதிரி தான் எல்லாமே வந்து இவங்க வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வருஷ தட்டுலாம் அழகாக நம்ம ஊர் மாதிரி ஃப்ரூட்ஸ் இத்தனை தட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரொசீஜரு. அதே மாதிரி இந்த ஆர்த்தி சுற்றுறது, அதுக்கப்புறம் வந்து நலங்கு வைக்கிறது எல்லாமே நம்மளது மாதிரியே எல்லாமே தான் இங்கே இங்கேயும் அதே மாதிரி தான் யூஎஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வெத்தலை இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்குது, இது வந்து ஆர்டர் பண்ணணும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம வந்து அந்த கடைகளில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து எனக்கு இவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க அந்த டேட்டில் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா வளையலும் இங்கே வந்து கிடைக்கும், வளையல் குங்குமம் மஞ்சள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல, ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல கண்ணாடி வளையல்லாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து கொரியர் மூலமாக ஸ்பெஷல் கொரியர் மூலமாக வந்து அவங்க வந்து வளையல் வந்து வர வைக்கிறாங்க, அந்த மாதிரி வர வைக்கிறாங்க. ரொம்பவே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கோவிட்னால லேடிஸ் மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து எல்லாருமே கூப்பிட்டு ஃபேமிலியாக கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்கிட்ட கூடி எல்லாருமே செய்வாங்க பொதுவாக சீமந்தனா. ஆனால் வந்து இன்னி இது வந்து கோவிட் சீசனால் வந்து ஒரு லேடிஸ் மட்டும் அதுவும் வேக்சின் போட்டவங்க மட்டும் அவங்க வச்சு கூப்பிட்டு சில ப்ரொசீஜர்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க. யூஎஸில் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணிட்டாங்கங்க எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணணும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாட்லாக்கு எல்லாமே ஒவ்வொரு டிஷ் வந்து செஞ்சுருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக வெரைட்டி ரைஸுங்க. எல்லா வெரைட்டி ரைஸுமே எனக்கு தெரிஞ்ச எல்லா ரைஸுமே இதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன வெரைட்டி ரைஸ் இருக்குமோ எல்லாமே புதினா ரைஸ், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மேங்கோ ரைஸ் அது கொண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாமே இருக்குங்க, தேங்காய் சாதம், அப்புறம் வந்து புளியோதரை, லெமன் ரைஸு, ரசம், தயிர், அதுக்கப்புறம் என்னுடைய உருளைக்கிழங்கு வறுவல் அங்கே இருக்குது, இன்னொருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு பண்ணது, கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது, பக்கோடா இருக்குது, வெங்காய பக்கோடா, தயிர் சாதம், அதுக்கு எல்லாமே இருக்குங்க இதில். ஸோ வந்து வெரைட்டி ரைஸு எல்லாமே நாங்கள் செஞ்சு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஷ்ஷு அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்காக இந்த சீமந்ததுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்காக அவங்க சாப்பிட்ணும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் நாங்கள் எல்லோரும் பண்ணோம். இது வந்து பொதுவாக சில பேர் வந்து அவங்களே ஆர்டர் பண்ணியும் பண்ணுவாங்க, நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து இந்த மாதிரி செஞ்சோம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சீசனில் வந்து வெளியில் இருக்கிற ஃபுட்லாம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே செஞ்சதை நாங்களாக ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஆளாளுக்கு ஒரு டிஷ் வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இந்த சீமந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நான் மீட் பண்ணேன் இந்த பாட்லக்கில், ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. ஆனால் லேடிஸ் மட்டுமே இருந்தோம், ஸோ வந்து இது வந்து ஒரு லேடிஸ் பார்ட்டியாக தாங்க போச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய பொரோட்டா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.